ஒரு மருத்துவர் இறந்தா கூட அவருடைய அடக்கத்தை கூட போலீஸ் பாதுகாப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. சைமன் ஒரு நியூரோ சர்ஜன், அவரு COVID-19 தொற்றுனால இறந்திருக்காரு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி அவருக்கு அது வந்து அப்புறம் அவர் இறந்திருக்காரு. அவரை எடுத்துகிட்டு போய் கீழ்பாக்கிலையும் அடக்கம் பண்ண முடியல, அண்ணா நகர்லையும் அடக்கம் பண்ண முடியல. எங்கே பார்த்தாலும் மக்கள் தகராறு பண்ணுறாங்க, ஏன்னா அந்த தொற்று பரவிடுமோன்னு பயப்படுறாங்க. சில மருத்துவ உண்மைகள் அவங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, லாஜிக்கல் இந்தியா .com சைட்லேயும் போய் பாருங்கள். கொரோனா வைரஸ் வந்து இறந்த உடலில் இருக்காது, அது பரவாது. அதை எரித்தாலும் புதைத்தாலும் அதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. இதை வந்து சரியான தரவுகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மருத்துவர்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் யாரும் அந்த அப்படி பயப்பட வேண்டாம். சாதாரண மனிதர்களே அந்த மாதிரி நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது. இறந்த பிறகு மருத்துவர்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போ நடமாடும் தெய்வங்கள், அவங்கள நம்ம மதிக்கணும். அவர் இருக்கும்போது கொண்டாட முடியலனாலும் இறக்கும்போதாவது அவர் அவமானப்படுத்தாமல் இருக்கணும். அவருக்காக ப்ரே பண்ணுவோம். அவங்க குடும்பத்துக்கு இது பெரிய மன வருத்தத்தை அளிச்சிருக்கும். அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணுவோம். மனித நேயத்தை காப்போம். நன்றி.